சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. காலை கடன்களை முடிக்க விடாம இப்படி கட்டி போட்டு கழுத்த அறுக்கிறாங்களே, முடியலையே. எவனாவது வருவான்னு பார்த்தா ஒரு வயலையும் காணுமே. தம்பி தம்பி வாங்க, தம்பி வாங்க, தம்பி என் கட்டை அவுத்து விடுங்க, நான் வெளியே போகணும். என்னது வெளியே போகணுமா? கட்டு கட்டணும் மட்டும் வெளியே போக சொல்லியா? சொல்லியா சொல்லியா சொல்லியா? நான் சொன்னது அந்த வெளியே இல்லப்பா, நான் சொன்னது இந்த வெளியே. சிச்சி, எதா இருந்தாலும் அண்ணா வரட்டும், அவர் சொன்னாதான் கேட்போம். அண்ணன் சொன்னா நீ கேப்ப, நான் கேப்பேன், ஆனா இது கேட்காதுடா. இப்ப அவுத்துல பொறிக்கலாம் இல்லையா? கொந்தளிக்கிற இடத்துலயே குண்டு வைக்கிறாங்களே. ஐயோ தம்பி, ப்ளீஸ் ப்ளீஸ்டா, கொஞ்சம் கருண காட்டுங்கடா ப்ளீஸ். என்னடா அவுத்து விட்டுலாம்? டேய், அவுத்து விட்டா அப்படியே ஓடி போயிடுவாண்டா, அப்புறம் அண்ணகிட்ட யாரா திட்டுவாங்களே? அவுத்து விடலன்னாலும் அண்ணட்ட திட்டு தான்டா வாங்க போறீங்க. எட்டமே நாரின போகுதுடா. கை கட்டும் கால் கட்டும் அவுத்துடா. நெருக்கிற இடத்துல இருக்கிறாங்களே. ஏய் வாய மூட மாட்டேன். இப்படி ஆடுறாம குரங்கு மாதிரி ஆக்கிட்டாங்களே நம்மள. அவங்க பிரச்சனை, கயிற கொஞ்சம் கொஞ்சமா விடுவேன், அந்த மரத்துக்கு பின்னாடி போனமா வந்தமான்னு இருக்கணும். பேர் என்னடா? பின்னாடி உட்காந்து குத்து வச்சு குடும்பமானா நடந்த போறே, அவசரத்தை புரிஞ்சுக்கிறேன். சரிப்பா. திரும்ப இருக்கிறாங்களே, போக விடுவாங்களா மாட்டாங்களான்னு புரியல. இப்ப என்னடா அவங்க பிரச்சனை? கயிறை அவுத்துட்டு ஓடணும்னு மட்டும் நினைச்சா மிதிக்கிற மிதிலா தெரிச்சு போயிரும். இப்ப நீ விடல, இங்கே தெரிச்சு போயிரும். விட்டு தொலைஞ்சடா, உருப்படாத வரீங்களா? வந்து சேர்றாங்க பாரு, நமக்கு கிரக பிடிச்சவங்க. இங்க என்னடா கயிறை பிடிச்சி விளையாண்டுகிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லண்ணா, காப்பாத்த வந்தானா அந்த பொண்ணோட மாமா, அவனுக்கு வயிறு சரியில்லையா, தப்பிச்சு போயிடுவான்னு கயிறை கட்டி மரத்துக்கு பின்னாடி அனுப்பிச்சிருக்கேன். சரி, அந்த பொண்ணு எங்க உள்ள இருக்கானா? சண்டித்தனம் பண்ணாம ஒழுங்கா தானே இருக்கா? இருக்கானா? சரி, பத்திரமா பாத்துங்கடா. சரிண்ணா. ஏண்டா கோபிட்ட இருந்து ஏதாவது போன வந்துச்சு? இல்லடா, அவங்கிட்ட இருந்து ஒரு தகவலும் வரல. என்னடா சொல்ற? அவன் தங்கச்சி எடுத்துட்டு வந்திருக்கான், ஒரு பதட்டமே இல்லாம இருக்கான். பதட்டமா தான்டா இருக்கான். அவன் பதட்டமா இருக்கிறது நேத்து அவன்கிட்ட போன் பேசிட்டு இருக்கையில எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. அப்படின்னா இன்னும் வரக்கானுமேடா. டே, அந்த ரேவதியும் தங்கவேலையும் எங்க மறைச்சு வச்சிருக்கானோ அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வரணும்லடா. அது கொஞ்சம் டைம் வேணும்ல, அதான் லேட் ஆகுது நினைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏய், அவன் சொன்ன மாதிரியே ரேவதியும் தங்கவேலையும் கூட்டு வந்து விட்டான்னு வச்சுக்கேன், அவன் தங்கச்சியை நம்மளும் விடணும்ல. அந்த பொண்ணை வச்சு நாம என்னடா பண்ண போறோம்? அதனால பொண்ணு அனுப்பிடலாம். ஆனா ஊருக்கு மத்தியில என்னை கேவலப்படுத்தின அந்த கோபி பயல நான் சும்மா விட மாட்டேன்டா. காலம் பூரா நொண்டிக்கிட்டே திரியற மாதிரி அவன் கையும் காலையும் உடைச்சு அவனை மூளையில உட்கார வச்சுட்டான அந்த பொண்ணு அனுப்பி வைக்கணும். அதை மறந்துடாது. சரிடா.